மேலப்பாளையத்தில் மாசு கலந்த குடிநீர். மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்ட எஸ்டிபிஐயினர். மேலப்பாளையம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். பகுதி முழுவதும் சுகாதார மற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக பொதுமக்களிடையே புகார் எழுந்தது. கடந்த வாரம் மாநகராட்சி ஆணையரை சந்தித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இதே நிலை தொடர்கிறது. தற்போது 37வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் கலங்கலாக வருகிறது. மக்களின் ஆரோக்கியம் கருதி மண்டல நிர்வாகம் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என மண்டல அலுவலகத்தை எஸ்டிபி கட்சியினர் முற்றுகையிட்டு புகார் அளித்தனர். இந்த முற்றுகை போராட்டத்தில் பாளை தொகுதி தலைவர் மின்னத்துல்லாஹ், செயலாளர் சலீம்தீன், இணைச் செயலாளர் புகாரி ஷேட், தொழிற்சங்க மாவட்ட துணைத்தலைவர் கல்வத், கட்சியின் நிர்வாகிகள் கவுது, அகமது, ஹயாத், முகமது, பாதுஷா, அப்துல் ரஹ்மான், சையது, சிந்தா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.